புத்தமிழிங்க டாக்டர் கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு 100 வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்துவதன் முதல் நிகழ்ச்சியாக இந்த முதல் வேலைவாய்ப்பு முகாமை சென்னையில் தொடங்கி வைக்கின்ற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் என்னோடு கலந்து கொண்டு சிறப்பித்துள்ள மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திரு சேகர் பாபு அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திரு மா சுப்பிரமணியம் அவர்களே, இந்த வேலைவாய்ப்பு முகாமை ஏற்பாடு செய்துள்ள மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் கணேசன் அவர்களே, மதிப்பிற்குரிய தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு முகமது நஜிமுதீன் அவர்களே, மத்திய சேனுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு தயாநிதி மோகன் அவர்களே, வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையினுடைய ஆணையர் திரு வீரராகவ் ஐஏஎஸ் அவர்களே, சென்னை மாவட்டத்துடைய ஆசிரியர் திருமதி அருணா அவர்களே, வணக்கத்திற்குரிய சென்னை பெருநகர மாநகராட்சியுடைய மேயர் சகோதரி பிரியா அவர்களே, மதிப்பிற்குரிய சென்னை பெருநகர மாநகராட்சியுடைய துணை மேயர் அண்ணன் மகேஷ்குமார் அவர்களே, சென்னை பெருநகர மாநகராட்சியுடைய பணிகள் குழு தலைவர் சகோதரர் மாவட்ட கழக செயலாளர் திரு சித்தரசு அவர்களே, சென்னை பெருநகர மாநகராட்சியுடைய மண்டல குழு தலைவர் பகுதி கழக செயலாளர் அண்ணன் திரு எஸ் மதன் மோகன் அவர்களே, மாநில கல்லூரியுடைய முதல்வர் திரு ராமன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு தாயகன் கவி அவர்களே, மண்டல இணை இயக்குனர் திருமதி ஜோதிமணி அவர்களே, இங்கே எனக்கு வாழ்த்து தெரிவித்த இந்த கல்லூரியினுடைய கழகத்துடைய அமைப்பைச் சேர்ந்தவர்களே, வேலைவாய்ப்பை வழங்கி வந்துள்ள தனியார் நிறுவனங்களுடைய நிர்வாகிகளே, வேலைவாய்ப்பு முகாமில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளே, பத்திரிகை நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். புத்தமிழிங்கர் கலைஞர் அவருடைய நூற்றாண்டை முன்னிட்டு 100 வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்துவதன் தொடக்கமாக முதல் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரே ஒரு வருத்தம்தான், உங்களுடைய அமைச்சர் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அமைச்சர் அண்ணன் கணேசன் அவர்கள் என்னை விட வயதில் மிக மிக மூத்தவர். அவர் வார்த்தைக்கு வார்த்தை எங்க அண்ணன் என்னதான் சொல்வதால் அவருடைய வயது குறைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார் போலிருக்கு. அது கூட பரவாயில்லை, பேசும்பொழுது துறையே மாற்றிவிட்டார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறை அமைச்சர் நான், அவர்தான் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர். பேசிக்கிட்டே இருக்கும்போது இப்போ கேபினட் மீட்டிங் முடிச்சுட்டு வர்றார். எல்லாம் தலைவர் சொன்னாங்க, எல்லாம் ஒழுங்காக இருங்க, ஏன்னா நான் துறையில மாத்திருவேன்னு வாங்கி பண்ணி அனுப்பிச்சாங்க. நீங்கள் ஒன்றுனே என் துறையை மாத்துறீங்க. இருந்தாலும் என் மீது உள்ள அதிகமான அன்பால், பாசத்தால், அந்த உரிமையால் அண்ணன் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த துறையை நான் அவர்களுமே திருப்பி கொடுத்து விடுகிறேன். தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பாக வருகிற டிசம்பர் மாதத்திற்குள் இந்த 100 முகாம்களை நடத்தி முடிக்கணும்னு திட்டமிட்டிருக்காங்க. அவருடைய இந்த நோக்கம், இந்த முயற்சி கண்டிப்பாக வெல்லும். அது மட்டுமல்ல, கழக அரசு அமைந்த பிறகு நடத்தப்பட்ட 2400 வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்று வெற்றி பெற்ற 150,000 நபருக்கும் இங்கு பணி நியமன கடிதத்தையும் நான் தான் வழங்குகின்றேன். அந்த வாய்ப்பை கொடுத்த அமைச்சர் அண்ணனுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏற்கனவே 100,000 பணி நியமன ஆணையை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதே புதுக்கல்லூரியில் நடந்த அக்டோபர் மாதம் 15 அவர்கள் வழங்கியிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து பழமையும் பெருமையும் வாய்ந்த இந்த மாநில கல்லூரியில் இந்த வேலைவாய்ப்பு முகாம் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 250 நிறுவனங்கள் கலந்து கொண்டு 30,000 நபர்கள் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்திருக்கிறார்கள். இதற்கான தொடக்க புள்ளி நம்முடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் நாம் அனைவரும் ஆரம்பித்தது தான். நம்முடைய அரசு அமைந்ததும் முதல் வேலைவாய்ப்பு முகாமே சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி தான் நடத்தினோம். அதற்கும் அமைச்சர் நடக்கும் அந்த துறைக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் நடக்கின்ற மூன்றாவது மிகப்பெரிய வேலைவாய்ப்பு முகாம் இந்த முகாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் இந்த முகாம்களை தொடர்ந்து நடத்துங்கிறது தான் நம்முடைய மாநில முதலமைச்சருடைய எண்ணம். அந்த பணியை நிச்சயமாக தொழிலாளர் நலத்துறை மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சிறப்பாக செய்து முடிக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த சென்னை மாநில கல்லூரி எண்ணற்ற மேதைகளை அறிஞர்களை உருவாக்கி தந்த கல்லூரி. சென்னையுடைய வரலாற்றை எழுதணும்னா இந்த மாநில கல்லூரி இல்லாமல் எழுத முடியாது. திராவிட இயக்கத்துடைய வலிமையாகிறதுல இந்த மாநில கல்லூரிக்கு மிக மிக முக்கிய பங்கு உண்டு. படிவத்தை கொடுக்கின்ற நிகழ்ச்சியை இந்த முகாமை முதல் கலைஞருடைய நூற்றாண்டின் முதல் முகாமை இந்த கல்லூரியில் நடத்தியிருக்கிறார். இப்படிப்பட்ட பல பெருமைகளை கொண்ட மாநில கல்லூரியில் இந்த வேலைவாய்ப்பு முகாமை தொடங்கி வைப்பதில் எனக்கு மிகவே பெருமை. எவ்வளவோ நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டாலும் அது ஒரு வேலைவாய்ப்பு முகாமில் கலந்துக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய மனநிறைவு தரும். மாணவ மாணவிகளோட கனவையும் லட்சியத்தையும் நிறைவேற்றி தருவதற்கு ஒரு களம் அமைத்து கொடுக்கிறது என்றால் அது இந்த மாதிரியான வேலைவாய்ப்பு முகாம்கள் தான். எல்லோருக்கும் கல்வி போய் சேர வேண்டும், எல்லோரும் கல்வி கற்க வேண்டும், எல்லோரும் வேலைக்கு போய் சுயமரியாதையோடு வாழ வேண்டும். இதுதான் நம் கலைஞருடைய லட்சியமாக இருந்தது. முத்தமிழ் கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகளை கல்லூரிகளை உருவாக்கினார்கள். பெரிய பெரிய நிறுவனங்களை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார்கள். அண்மையில் கூட கலைஞர் நூற்றாண்டு நூலக திறப்பு விழாவில் நீங்கள் எல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. விழாவிற்கு வந்த சிறப்பு விருந்தினர் HCL நிறுவனர் திரு சிவநாடர் அவர்கள் கூறிய ஒரு வார்த்தையை நான் இங்கே உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். கலைஞர் நூலகத்தை திறந்து வைத்துவிட்டு திரு HCL சிவநாடர் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டார்கள், நான் சென்னை மதுரையைச் சேர்ந்தவன், ஆனால் நான் வடநாட்டுக்கு சென்று விட்டேன். முத்தமிழ் கலைஞர் அவர்கள் தான் என்னை தொடர்பு கொண்டு நீ வடநாட்டுக்கு போயிட்ட, ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நீ வேலைவாய்ப்பை நீ ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து என்னை கேட்டுக்கிட்டதுனால தான் நான் மீண்டும் தமிழ்நாட்டுக்கே வந்தேன். கலைஞர் சொல்லி தான் நான் தமிழ்நாட்டுக்கே வந்தேன். இவ்வளவு முதலீடுகளை நான் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்றால் அதற்கு முக்கிய காரணம் டாக்டர் கலைஞர் அவர்கள் என்று அந்த மேடையிலேயே திரு சிவநாதன் அவர்கள் பேசினார்கள். கோவை மதுரை இப்படி பல்வேறு பகுதிகளில் HCL நிறுவனத்தோட கிளைகளை திறந்தோம் அப்படின்னு HCLடைய நிறுவனர் சிவநாடர் அவர்கள் பெருமையாக பேசினார்கள். இது மாதிரி எண்ணற்ற தகவல் தொழில்நுட்பம் மற்றும் ஆட்டோமொபைல் நிறுவனங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தவர் தான் நம்முடைய முத்தமிழ் கலைஞர் அவர்கள். ஆனால் அதனால்தான் இன்னைக்கு பல லட்சம் பேர் தமிழ்நாட்டிலிருந்து பல மல்டிநேஷனல் கம்பெனிஸில் பிளேஸ் ஆகியிருக்கிறாங்க. இன்னைக்கு வேலைவாய்ப்புங்கிறது அவ்வளோ கடினமான விஷயமாக மாறிடுச்சு. குறிப்பாக கொரோனா லாக்டவுன் கொரோனா காலத்திற்கு பிறகு ஏற்கனவே இந்த வேலைவாய்ப்புகளும் பறிபோன ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்தோம். இதையெல்லாம் மீண்டு வரணும்னா இதையெல்லாம் சரி செய்கிற வகையில் நம்முடைய திராவிட மாடல் அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் தமிழ்நாட்டில் வேலையில்லா பட்டதாரி என ஒருவர் இருக்கவே இருக்கக்கூடாது, அந்த நிலையே இல்லை என்ற அந்த நிலையை நாம் அனைவரும் சேர்ந்து உருவாக்க வேண்டும். ஆனால் இந்த சாதனையை இந்த இலக்கை அரசு மட்டுமே தனியாக இயங்கி செய்ய முடியாது. தனியார் அரசு பங்களிப்பு மாணவர் பங்களிப்பு இப்படி அத்தனையோட பங்களிப்பு இருந்தால் மட்டும்தான் அதிகமான வேலைவாய்ப்புகளை நாம் உருவாக்க முடியும். நிறைய நிறுவனங்கள் வேலைவாய்ப்பு முகாம்கள் பங்கேற்க முன்வந்தாலும் மாணவர்களிடம் அதிகமான திறனை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். எனவே அந்த திறனை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுக்காகத்தான் பள்ளி கல்லூரிகளில் பாடத்தோடு தங்களுடைய திறன் சார்ந்த அறிவை மாணவர்கள் வளர்த்திருக்க வேண்டும் தான் நம்முடைய மாணவ முதலமைச்சர்கள் கொண்டு வந்த சிறப்பான திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம். இன்றைக்கி நான் முதல்வன் திட்டம் மூலமாக கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளுடைய போட்டித் தேர்வுகளுக்கு 38 மாவட்டங்களிலும் இலவச பயிற்சி வகுப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன. பல வெளிநாட்டு நிறுவனங்களுடன் இணைந்து வேலைவாய்ப்பு வழங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களிலும் கழக அரசு கையொப்பமிட்டுள்ளது, MOU. வேலை பெறுவது என்பது வெறும் வாய்ப்பு வழங்குவதற்காக மட்டும் நாம் பார்க்கவில்லை, வேலை என்பது வாய்ப்பில்லை உரிமை என்றே நாங்கள் பார்க்கின்றோம்.
உங்களின் வேலை உரிமையை நிலைநாட்டுவதற்கு நம்முடைய கழக அரசு தொடர்ந்து பாடுபடும். இங்கே வேலை வாய்ப்பை பெற்றவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் எல்லோரும் விரைவிலேயே பணியாளர்களாக மட்டுமல்லாமல் தொழில் முனைவர்களாக மாறி நீங்களும் சாதிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. நீங்கள் வேலைக்கு சென்று குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான நம்முடைய திராவிட மாடல் கழக அரசு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் என்று கூறி, இன்று நீங்கள் வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறீர்கள், நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி நீங்கள் ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்கின்ற அந்த